ஹலோ எவ்ரிவன். தமிழ்நாட்டோட மொத்த மாநகராட்சியின் எண்ணிக்கை 21. தற்போது பார்த்திங்கன்னா 6 மாநகராட்சிகள் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவிலே மாநகராட்சி உருவாக்கப்பட்டது நம்ம சென்னை மாநகரம் தான். 1688 பதினேழாவது நூற்றாண்டுகளிலே உருவாக்கப்பட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 19வது நூற்றாண்டில் 1971 மதுரையும், 1981 கோவையும், திருச்சி சேலம் திருநெல்வேலி 1997, வேலூர் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி இது எல்லாமே 2008, திண்டுக்கல் தஞ்சாவூர் 2014, ஓசூர் நாகர்கோவில் ஆவடி 2019. இப்போ பார்த்திங்கன்னா 6 மாநகராட்சி சேர்த்துருக்காங்க. இந்த 6 மாநகராட்சி தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கரூர், கும்பகோணம், சிவகாசி 2021 சேர்க்கப்பட்டது. இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த கொஸ்டின் வரும், எத்தனை மாநகராட்சி இருக்கிறது, எப்போ மாநகராட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அதிக அளவு பார்த்திங்கன்னா மாநகராட்சி உருவாக்கப்பட்டது 2021 இந்த வருஷம்தான் பார்த்திங்கன்னா அதிக அளவு மாநகராட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் அமைச்சர் பார்த்திங்கன்னா தற்போது கே.என். நேரு அவர்கள். 2021 பேரா ஒலிம்பிக் பார்த்திங்கன்னா அதே ஜப்பான் நகரில் தான் நடக்குது, டோக்கியோ நகரில். இது பார்த்திங்கன்னா 24 முதல் 13 நாட்கள் நடைபெறுது. ஐபிசி தலைவர், அதாவது இன்டர்நேஷ்னல் பேரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் ஆண்ட்ரூ பர்சன்ஸ், ஜப்பான் அரசர் பார்த்திங்கன்னா நரிஹிட்டோ, இது வந்து ஞாபகம் வச்சுங்க. எல்லா நாடுகள்லேயும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கோல்டு மெடல் வின் பண்ணவங்கள தான் கொடியாற்றத்துக்கு அழைப்பாங்க. இதே போல் பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் நடைபெறாமல் ஒரு வாயில்லாத பிராணி அதாவது நாய் இதை தான் வந்து அவங்க தன்னோட கொடியேற்றத்துக்கு பயன்படுத்தினாங்க. இது வந்து எல்லோரும் கவனத்துக்கு ஈர்த்தது. இது தாலிபான்களுக்கு எதிராக ஆப்கானிஸ்தான் திகழ்கிறதுனால ஆப்கானிஸ்தானோட தேசிய கொடியையும் இந்த ஜப்பான் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்லேயும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா பாரா ஒலிம்பிக்கில் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரு நாட்டிலிருந்து எந்த ஒரு வீரரும் பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் அவங்களோட தேசிய கொடியை ஏற்றது இதுவே முதல் முறையாக இருக்கும். தாலிபான்களுக்கு எதிராகவும் ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்த தேசிய கொடியை ஏற்றியிருக்காங்க. முதன் முறையாக பார்த்திங்கன்னா 1960 தான் பேரா ஒலிம்பிக்னு ஒரு விளையாட்டே அறிமுகப்படுத்தினாங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 தடவை டோக்கியோவிலே நடைபெற்று இருக்கு. இது இந்த டோக்கியோவில் பார்த்திங்கன்னா 4403 பேர் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 2550 பேர் ஆண்களாகவும், 1853 பேர் பெண்களாகவும் உள்ளனர். இதில் பார்த்திங்கன்னா 540 பிரிவுகளில் 22 விளையாட்டுகள் நடைபெறுகிறது, 22 போட்டிகள் நடைபெறுது. இதில் இந்தியான்னு பார்த்திங்கன்னா 124 வீரர்களுடன் 8 விளையாட்டு போட்டிகளில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. நியூயார்க்கின் முதல் பெண் ஆளுநராக பதவியேற்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேத்லின் ஹோக்கல். இவங்களுக்கு 62 வயசு ஆகுது. இந்த அமெரிக்காவில் 9 மாகாணங்களில் பெண்கள் ஆளுநராக வகிக்கிறாங்க. இருந்தாலும் நியூயார்க்கில் இதுவரையும் வந்து பெண் ஆளுநரே இல்லை.